ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான், அதாவது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா நமக்கு பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கும். ஸோ நம்ம கையில் நடுவில் இருக்கிறது ஒரு 4 to 5 months தான். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி எப்படி இந்த அட்டெம்ப்ட்லேயே இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணி சீட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமில் எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 100 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின், 25 கொஷின்ஸ் மேக்ஸ் கொஷின், மீதி இருக்கிற 75 கொஷின் பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின். ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இத்தனை கொஷின்ஸில் நீங்கள் 180+, அதாவது 180 கொஷின்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே இந்த குரூப் 4ல உங்களுக்கு ஒரு சீட் கன்ஃபார்ம். ஸோ இது ஜென்ரலான கொஷின் பேட்டர்ன். இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருவேன். ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். அதாவது தமிழ் கம்பல்சரி படிக்கணும், மேக்ஸ் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே. ஸோ இந்த 4 டாபிக்ஸுமே நீங்கள் டெய்லி படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 4 மந்த்துக்கு நீங்கள் டெய்லி இந்த 4 டாபிக்குமே படித்தே ஆகணும். ஸோ இந்த 4 டாபிக்குக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒதுக்கலாம் அப்படின்னா, தமிழுக்கு ஒரு 2 மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க போதும், கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 hour, ஜிகே அப்படின்னு நான் சொல்கிறது இந்த எக்கனாமி, அதாவது சோஷியலு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்த மாதிரி இதை தாண்டி இருக்கிற எல்லா டாபிக்ஸையும் ஒரு நாளைக்கு நீங்கள் 2 மணி நேரம் படித்தா போதும். ஸோ மொத்தமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த 6 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் 6 மணி நேரம் படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் நமக்கு நியர்பை, நமக்கு ரொம்ப டைம் கிடையாது. ஸோ அதனால் கட்டாயம் நீங்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒதுக்கியே ஆகணும். ஸோ இந்த 6 மணி நேரத்தை என்னென்ன டைமுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் தமிழை முடிச்சுருங்க. அது விடியற்காலையாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலேயா கூட இருக்கட்டும். ஸோ மார்னிங் டைம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தமிழுக்கு ஒதுக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வரும். ஸோ தயவு செஞ்சு எந்த தியரியுமே எடுக்காதீங்க, மேக்ஸை போட்டு பாருங்கள். அப்புறம் ஈவினிங் டைம் நீங்கள் ஒரு டின்னர் டைம், அதாவது ஈவினிங் டைமில் ஏதோ டீ குடிக்கிற டைமோ இல்லை ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற டைம்லேயோ ஒரு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். அதாவது நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியாக நிறைய வெப்சைட்ஸும் யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. அதெல்லாம் நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அதில் ஒரு மணி நேரம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை சும்மா வீடியோவோ பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அன்லைன் பண்ணி பார்த்தாலும் சரி, ஒரு ஈவினிங் டீ பிரேக் டைமில் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தா போதும். நீங்கள் ஒரு நைட் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினான சப்ஜெக்ட்ஸ், அதாவது எக்கனாமியாக இருக்கலாம், இல்லை வந்து பாலிட்டியாக இருக்கலாம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக நைட்டு ஒரு 2 மணி நேரம், அது ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, பிஃபோர் டின்னருக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா, மெயினாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறவங்களாக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலுமே இந்த டைம் டேபிள், அதாவது இந்த ஸ்டடி டைம் டேபிள் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம கையில் ஒரு 4 மாதம் இருக்குது. அதில் 3 மாதம் நம்ம ரீட் அண்ட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, படித்து ரிவைஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கணும். கடைசி 1 மாதம் பார்த்தீங்கன்னா எதுவும் புதுசாக படிக்கவே கூடாது, முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இந்த 4 மாதத்தை முதல் 3 மாதம், அடுத்த 1 மாதம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம், படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ லாஸ்ட் 1 மந்த் பார்த்தீங்கன்னா புதுசாக எதையும் படிக்காமல் இதுக்கு முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டே வரும். ஸோ இந்த 4 மாதத்தை நம்ம முதல் இப்படி தான் பிரிக்கிறோம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் மொத்தமாக 16 வாரங்கள் நம்ம கையில் இருக்கும். ஸோ மாதக்கணக்கில் பார்க்கறத விட வாரக்கணக்கில் பார்த்தா தான் நம்ம ஒரு வாரத்துக்கும் எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ தூரம் போயிருக்கோம்ன்றது நம்ம கரெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதத்தை நான் வாரமாக பிரிச்சிருக்கேன். ஸோ 16 வாரத்தை 12 வாரம் படிக்கிறதுக்கும் 4 வாரம் ரிவிஷனுக்கும் நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த கடைசி 4 வாரம், அதாவது கடைசி 1 மாதம் ரிவிஷன் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி பண்ணணும்னா, ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் நிறையா டெஸ்ட்டும் எழுதணும். மெயினாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 ஃபுல் டெஸ்ட், அதாவது ஃபுல் டெஸ்ட்னா
200 question, 300 மார்க்குக்கு இந்த மாதிரி ஒரு மினிமம் குறைஞ்சது ஒரு 20 ஃபுல் டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதிட்டு தான் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் கப்பியர் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமோட பதட்டமும் போகும். ஸோ நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் படிக்காமல் விட்டுருக்கீங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் குரூப் ஃபோரில் 180 ப்ளஸ் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த முதல் 12 வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நம்மளோட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சீர் புக்கு தான். ஸோ புக்கை அப்படியே 6th 12th வரைக்கும் கொடுத்தது அப்படியே பேஜ் நம்பர் மாறாமல் படிக்கிறது விட்டுட்டு சிலபஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை முதல் நம்ம புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த 12 வாரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நமக்கு சிலபஸ் தாண்டி வர ஒரு சில கேள்விகள் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இப்போ இந்த ஸ்டேடியம் எங்கே இருக்குது, இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது, இந்த போர்ட் எங்கே இருக்குது, இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் நம்ம சமச்சீர் புக்கை தாண்டி வெளியே வரும். ஸோ அதையும் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஆனால் அதையும் நீங்கள் இந்த 12 வாரத்துக்குள்ளே முடிக்கணும். இந்த 12 வாரம் நீங்கள் ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு படித்தா மட்டும்தான் இந்த அட்டெம்ப்டில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதில் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி எக்ஸாம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. மினிமம் 1 இயராக ஆகும் நெக்ஸ்ட் குரூப் 4 கால் பண்ணுறதுக்கு. நீங்கள் தேவை இல்லாமல் இந்த 3 மாதம் கஷ்டப்படுறதை விட்டுட்டு திருப்பி 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த தவற பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 12 வாரம் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக எஃபோர்ட் போட்டு எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படிங்க. படிக்கிறது முக்கியம் இல்லை, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண சிலபஸை நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கணும். இப்போது நம்ம அந்த 12 வாரத்தில் அதாவது 84 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட்ஸ் மே தாங்க நம்ம படிப்போம். அதே நாளில் நம்ம தமிழும் படிப்போம், கரண்ட் அஃபேர்ஸும் படிப்போம், மேக்ஸும் படிப்போம், ஜிகேவும் படிப்போம். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நம்ம 84 நாளும் படிச்சுக்கிட்டே தான் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா பொதுத்தமிழ். பொதுத்தமிழில் 100 கேள்விகள். ஸோ மேக்ஸிமம் மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொதுத்தமிழ் தான். ஸோ பொதுத்தமிழில் நீங்கள் 90 ப்ளஸ், இன்னும் சொல்ல போனோன்னா 95 ப்ளஸ் நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் சீட் வாங்கிறதுக்கான மெயின் கன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல தாங்க கிடைக்கும். ஸோ தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய தமிழை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா தமிழ்னு எடுத்தாலும் நம்ம 6th 12th புக் வரைக்கும் நீங்கள் நம்ம சமச்சீர் புக் மட்டும் தாங்க. நீங்கள் வெளியிருந்து தமிழுக்கு எதுவுமே எடுக்க வேண்டாம். நான் சொல்கிற இந்த புக்ஸ் எல்லாமே நியூ புக் தான். ஒன்ஸ் நீங்கள் இந்த நியூ புக்கை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஓல்ட் புக்கில் சிலபஸோட டாபிக்ஸ் மட்டும் படிங்க. ஆனால் இப்போதைக்கு 99% ஆஃப் க்வெஸ்சன் கிட்டத்தட்ட 95% 99% 95% ஆஃப் க்வெஸ்சன் நியூ புக்லேருந்தாங்க வருது. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நியூ புக் தாங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கும். ஏன்னா 3 டேர்ம்லையா, ஸோ 9 இயல்கள் இருக்கும். முடிக்கிறதுக்கு 6 நாள் எடுத்துக்கோங்க. 1 நாளைக்கு 2 இயல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 1 நாளைக்கு 2 இயல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 9 இயலை வந்து 6 நாளுக்குள்ளே நீங்கள் தாராளமாக முடிச்சிடலாம். ஸோ 6 நாள் முடித்ததுக்கப்புறம் டக்குன்னு 7th போகாதீங்க. ஒரு 2 நாள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 9 இயலையும் கண்டினியூஸாக அந்த 2 நாளில் உங்களால் எத்தனை டைம் ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை டைம் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட் போங்க, 9 இயல்கள் இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி 6 நாள் எடுத்துக்கோங்க. 6 நாளில் 9 இயலையும் முடிக்க பாருங்கள். 1 நாளைக்கு 2 இயல்ன்ற வீதம் 9 இயலையும் முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் 2 டேஸை எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக 7th ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டே போகாதீங்க. ஸோ நீங்கள் 12th போய் நின்றுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா 6th படித்த மாதிரியே இருக்காது. தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணாமல் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. படித்தா ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த டாபிக்கே போகணும். ஸோ அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட். 8th ஸ்டாண்டர்டும் 9 இயல்கள் இருக்கும். ஆனால் 6th 7th உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 8th கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். டஃப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது, இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 8th 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தாங்க உங்களுக்கு அந்த 100 கொஷினில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 70 கொஷின், 70% ஆஃப் கொஷின் 8th 9th 10th புக்கிலிருந்து தான் வரும். ஸோ நம்ம அதுக்கு அதிகமான டேஸ் கொடுத்துருப்போம். 11th 12th ஒரு 10 கொஷின் தான் வரும். 6th 7th ஒரு 20 கொஷின்ஸ் வரும். இதுதான் நம்மளோட 100 கொஷினுக்கு நம்மளோட கொஷின் பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து 8th 9th 10th அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனால 1 நாளைக்கு 1 இயல் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கு 9 இயல்கள் இருக்கும். ஸோ 9 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1 நாளைக்கு 1 இயல் மட்டும் படிங்க போதும். இந்த 9 நாளும் முடித்ததுக்கப்புறம் இந்த 9 நாள் நீங்கள் முடித்ததை நோட்ஸ் எடுத்து தான் நீங்கள் படிக்கணும். அப்படியே புக்கில் படிக்காதீங்க. 3 நாள் ஃபுல்லாக எத்தனை டைம் முடியுதோ அத்தனை டைம் ரிவைஸ் பண்ணுங்கள்.
அடுத்தது 9th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயல்கள் இருக்கும். ஸோ 10 நாள் அது முடிக்கிறதுக்காகும். ஸோ 4 நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 இயல்கள் இருக்கும். முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இயல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 நாள் ஆகும். ஸோ 4 நாள் ரிவைஸ் பண்ண எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்டாண்டர்டையும் முடிங்க, ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் கைவிங்க. ஸோ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா 8 இயல்கள் இருக்கும். ஆனால் இதை படித்து முடிக்க 10 நாள் ஆகும். சில டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால ஒரு எக்ஸ்ட்ரா 2 நாள் வச்சுருக்கேன். ஸோ 8 இயல்களை முடிக்க ஒரு 10 நாளுக்குள்ள ஆனால் நீங்கள் முடிச்சிடணும். நீங்கள் அதுக்கு மேலே 2 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. நானே இது மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ வைக்கலாமோ அதை தான் கொடுத்துருக்கேன். ஸோ 8 இயல்களை 10 நாளைக்குள்ளே முடிங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி 8 இயல்களை முடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்க. 4 நாள் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸை கவர் பண்ண ஒரு 61 நாள் ஆகும், ரிவிஷன் பண்ண ஒரு 23 நாள் ஆகும். மொத்தமாக 84 நாட்கள், அதாவது 12 வாரத்தில் சிலபஸையும் முடிச்சு நீங்கள் ரிவைஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ தமிழ் பக்காவாக நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்தது மேக்ஸை எப்படி 12 வாரத்துக்கு படிக்கலாம்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது என்னென்னா தமிழ் பார்த்தோம். ஸோ டெய்லி டெய்லி என்ன படிக்கணும் அப்படின்றத தமிழில் பார்த்தோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி படிக்கணும்னா, ஆனால் டெய்லி டெய்லி ஒரு டாபிக் நிஜமாலே படிக்க முடியாதுங்க. மேக்ஸுன்றது கொஞ்சம் நிறையா இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் நம்ம மேக்ஸை எப்போவுமே வாரத்துக்கு பிரிச்சுக்கணும். ஒரு ஒரு வாரமும் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றது. ஸோ நான் 12 வாரத்துக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு 12 டாபிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிங்கனாலே 25 க்வெஷனுக்கு 23க்கு மேலே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை தான் நான் வாரக்கணக்கில் பிரிச்சிருக்கேன். முதல் வாரம் சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குகனா என்னென்னு பாருங்கள். 2nd வாரம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அதாவது எண் தொடர் வரிசைகள்னு சொல்லுவாங்க, அதில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னால் பாருங்கள். week 3, அதாவது 3rd வாரம் வந்து டைஸ் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பகடைகள் மற்றும் திசைகள். 4th வாரம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 5th வாரம் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோஸ் பாருங்கள். 6th வாரம் ஆவரேஜ் அண்ட் ஏஜஸ் பாருங்கள். இது எல்லாமே ஒரே வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும். அதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சம்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாரம் 7 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்க்கணும். வாரம் 8 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். வாரம் 9 பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். வாரம் 10 மெஷர்மெண்ட்ஸை பார்க்கணும். மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2D அண்ட் 3D ரெண்டுத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்க்கணும். ஸோ வீக் 11 பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ மெயினாக இந்த அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் உங்களுக்கு தியரி பேஸ்டு க்வெஸ்சன் தான் உங்களுக்கு எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது மொத்தமாக நீங்கள் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் எடுத்தாலே ஒரு 4 ஃபார்மில் தான் இருக்கும். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் எடுத்தால் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஃபார்மில் தான் இருக்கும். மொத்தமாக ஒரு 10 ஃபார்முலாக்குள்ள நீங்க இந்த அரித்மெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனை மொத்தமா முடிச்சிடலாம். ஸோ வீக் 12 கடைசி வாரம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட 6th இருந்து 10th புக், அதாவது ஃபுல் சமச்சீர் புக்ல தியரிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது நம்மளோட டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பரில் 25 க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா 20 க்வெஸ்சன் நீங்கள் சம்மாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா தியரி க்வெஸ்சன்ஸாக இருக்கும். நிறைய பேர் இந்த தியரி க்வெஸ்சன்ஸை தான் விட்டுருவாங்க, சம்சம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அந்த 5 க்வெஸ்சன் தியரி க்வெஸ்சன்ஸ் எங்கேருந்து வரும்னா எக்ஸாக்ட் நம்ம புக்கில் இருந்து தாங்க வரும், வெளியே எங்கேருந்தும் வராது. ஸோ 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் தியரிஸ், அதாவது லைன் பை லைன் இந்த டெஃபினேஷன், இப்போ பித்தாகரஸ் தியரம்னா டெஃபினேஷன் என்ன, அவங்க ஏதாவது முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபார்முலாவை இந்த நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான தியரிஸ் எல்லாத்தையுமே கடைசி வாரம் ஃபுல்லாகவே 6th 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மேக்ஸில் கண்டிப்பாக 25க்கு நீங்கள் 23க்கு மேலே தாராளமாக எடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம ஜிகேன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸை எப்படி இந்த 12 வாரத்தில் நம்ம முடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரிக்கு தாங்க ஃபுல்லாக ஒதுக்கணும். 6th 12th வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியில் நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் படிங்க, எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ முதல் 2 வாரத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரியை நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள், அதுக்கப்புறமா வந்து முகலாயர்கள், அப்புறம் டெல்லி சுல்தானியர்கள், பாமினி, விஜயநகரம். ஸோ நம்ம டாப்பிக்கில் என்ன ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் 6th 12th புக் வரைக்கும் படிங்க. ஸோ 2 வாரத்தில் ஹிஸ்ட்ரியை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 14 நாளுக்குள்ளே நீங்கள் ஹிஸ்ட்ரியாக முடிக்கணும்.
ரெண்டாவது மூணாவது வாரம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க, இந்திய தேசிய இயக்கம். ஸோ இப்போலாம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து தான் வருது. இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கு நீங்கள் டென்த்தும் நம்ம டுவெல்த்து புக்கில் இருந்து படித்தாலே நமக்கு போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிற புக்கிலலாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட் டென்த் அண்ட் டுவெல்த் நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கை படித்தாலே போதும். வாரம் 5 மற்றும் 6 இதில் வந்து இந்தியன் பாலிட்டி, அதாவது அரசியல் அமைப்பு, இது எந்த புக்கிலேருந்து தான் படிக்கணும் அப்படின்னா 9th, 11th, 12th. அதுக்கு முன்னாடியெல்லாம் படிக்காதீங்க, ரொம்ப கம்மி இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை டைம் இருந்துச்சுன்னா கடைசியாக பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பாலிட்டிக்கு எப்போவுமே 11th, 12th தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு 12th ஒரு 8 லெசனும் 11th ஒரு 4 லெசனும் தாங்க நம்ம சிலபஸ்லேயே இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 12 லெசன்ஸை நீங்கள் முடித்தாலே போதும். 9th கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ 9th, 11th, 12th, ஸோ ரெண்டே வாரத்துக்குள்ளே நீங்கள் பாலிட்டியை கம்ப்ளீட்டாக முடிக்கணும். நம்மளோட எக்கனாமிக்ஸ் வாரம் 7 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் 11th and 12th புக் மட்டும் படித்தா போதும், அது கீழே இருக்கிற எந்த ஸ்டாண்டர்டும் நீங்கள் கை வைக்கவே தேவையில்லை. வாரம் 8 ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, நம்மளோட சயின்ஸு. சயின்ஸுக்கு நீங்கள் புக்கில் தயவு செஞ்சு கை வைக்காதீங்க, நீங்கள் எக்கச்சக்கமாக படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ யூடியூப்பில் நல்ல வீடியோஸ், உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனலில் சயின்ஸ் யார் உங்களுக்கு நல்லா நடத்துகிறாங்களோ அவங்களோட வீடியோஸை எடுத்துக்கிட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை ஒரே வாரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணணும். சயின்ஸுக்கு நீங்கள் ரொம்ப டைம் ஒதுக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா 5-6 க்வெஸ்சன் தான் வரும். அது முக்கியம், கண்டிப்பாக முக்கியம், ஆனால் ரொம்ப டைம் நீங்கள் சயின்ஸுக்கு ஒதுக்க வேண்டியது கிடையாது. வாரம் 9 week 9 பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபிக்கு நீங்கள் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கையே ஃபுல்லாக படித்தா போதும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவை. அதாவது நம்மளோட 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் தமிழ்நாடு ஜியாகிரஃபி ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி யூனிவர்ஸ், வேர்ல்டு இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் அந்த சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படிங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். தமிழ்நாடு ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th முடிச்சுட்டு 9th ஸ்டாண்டர்டில் நம்ம சிலபஸில் விட்ட பார்ட்டை மட்டும் கவர் பண்ணுங்கள் போதும். week 10 unit 8 சொல்லுவாங்க, தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ நல்ல யூடியூப் சேனலில் வீடியோ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா unit 8 unit 9 கரெக்டாக பக்காவாக கனிமுருகன் ஒரு சார் நல்ல வீடியோ எடுத்திருப்பார். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தீங்கனாலே போதும். ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக unit 8 முடிங்க, இன்னொரு வாரம் எடுத்து unit 9 முடிங்க. ஆனால் இந்த unit 8 and unit 9 ஒரே வாரத்தில் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா 8 and 9 நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இப்போலாம் பெரும்பாலான 10 to 15 க்வெஸ்சன் unit 8 unit 9லேருந்து தான் வருது. ஸோ அதனால unit 8 unit 9 கண்டிப்பாக பாருங்கள். யூனிட் 8 தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, யூனிட் 9 வந்து தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டு யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசி வாரம் என்ன பண்ணுறீங்கன்னா விட்டு போனது இந்த பாட்னியன் ஜுவாலஜி சயின்ஸோட இன்னொரு பார்ட்டு, அதையும் யூடியூப்லேயே வீடியோஸாக பாருங்கள். புக்கில் இதுக்கெல்லாம் கை வைக்கவே வைக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 12 வாரத்தில் group 4 எக்ஸாமுக்கு 180+ மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெடி ஆகிடுவீங்க. இப்போ நம்ம தமிழ் பார்த்தாச்சு, மேக்ஸ் பார்த்தாச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தாச்சு, மீதி விட்டு போனது கரண்ட் அஃபேர்ஸ் தான். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் உங்களோட டீ பிரேக் டைமில் படிங்க. இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போயாவது டைம் நடுவில் ஒரு 10 minutes 15 minutes கிடைக்கும் போது பாருங்கள். இல்லை உங்கள் ட்ராவல் டைம் ப்ளஸ் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றது இல்லை. டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் கரண்ட் அஃபேர்ஸை PDF கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு டெய்லி டெய்லி நீங்கள் வந்து எனக்கு படித்தா ஓகே அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சாம்ப் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஒரு 10 to 15 minutes வீடியோ போடுவாங்கங்க. அதில் ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை யூடியூப்பில் படிங்க, ஆனால் நோட்ஸை நீங்கள் நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நடக்க போகிற group 4 எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சீட் வாங்கிடுவீங்க. ஸோ இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சயின்ஸுக்கு இல்லை ஜியாகிரஃபி இல்லை இல்லை நான் சொன்ன ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது யூடியூப் சேனல் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க எல்லாருக்கும், கமெண்ட் பார்க்குற எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.